வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, இந்த அன்னையர்க்காக நிகழ்ச்சியில் நான் ஸ்டடி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எக்ஸாமினேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். அதற்கு முன்பு நிறைய பேரண்ட்ஸ் வந்து, நிறைய பெண்கள் பிகமிங் யுவர் ஓன் பாஸ் ஸ்கீம், அதாவது தொழில் முனைவோர் திட்டத்தில் நிறைய பேர் வந்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். படித்து விட்டு நாங்கள் வேலை பார்க்காமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவர்கள்னா என்கிட்ட வரீங்க. நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க. அது வந்து 2 hours ப்ரோக்ராம் தான். நீங்கள் படிச்சுட்டீங்க, நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம். அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்வீஸ் டூ, அதாவது நம்ம எல்லார் இடத்துலையும் என்னால் போக முடியாது. அதனால் நீங்களாம் சேர்ந்து செஞ்சாதான் இந்த ஒரு திட்டத்தை வந்து நம்ம பிள்ளைகளுக்காண்டி செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் மீண்டும் அழைக்கிறோம் என்று சொல்லி கொண்டு ஸ்டடி டிப்ஸுக்குள்ள போவோம். இப்போ நான் போன வாரம் சொன்னது பார்த்தீங்கன்னா, கிராமிங், லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் தி டெஸ்ட், அண்ட் தென் டூ மச் ஆஃப் ஸ்டடிங், அண்ட் தென் டியூஷன்ஸ் போங்க, குரூப் ஸ்டடி பண்ணுங்க. இப்போ தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். படிக்கும் பொழுது, ஒரு குழந்தை படிக்கும் பொழுது அந்த வீடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அட்லீஸ்ட் அந்த ரூம் ஆச்சும் அவனுக்கு அமைதியான என்வாயன்மெண்ட் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. அப்புறம் அவன் படிக்கும் பொழுது, அந்த குழந்தை படிக்கும் பொழுது லைட்டிங் எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றும் ஸ்பீக்ஸ், அதாவது லைட் வந்து பின்னாடி இருந்து வந்தாலோ இல்லை ரைட்லேருந்து வந்தாலோ கண்ணுக்கு வந்து அது கஷ்டப்படுத்தும். அப்போ லெஃப்டில் இருந்து தான் லைட் வந்தால் குழந்தை கொஞ்சம் நேரம் கூட படிக்க முடியும். இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ குழந்தை உட்கார்ந்து படிக்கும் இடத்தில் லைட்டிங் நல்லா இருக்கணும். அதே மாதிரி காற்றோட்டம் இருக்க வேண்டும். அவனுக்கு தேவையான உணவை அன்னையராகிய நாம் வந்து கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கணும். அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சேர்க்க வேண்டாம். ப்ரோட்டீன்ஸ் சம்மந்தப்பட்ட உணவு கொடுக்கலாம். எக்ஸாமினேஷன் டைமில் பிள்ளைகளுக்கு நிறைய உணவு கொடுக்காதீங்க. ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவுனா பயிறு வகைகள் கொடுக்கலாம், ஊத்தப்பம், தோசை அப்படி ஏதாச்சும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி டீயை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதில் ஜூஸஸ் கொடுக்கலாம். எனக்கு தெரியும், காஃபி டீ குடித்தா முழிச்சு படிக்க முடியும் என்று நிறைய பேர் நினைக்கிறோம். எனக்கு ஃபேன் அப்படின்றது இருக்கிறதுனால அது இட் கிரியேட்ஸ் ப்ராப்ளம். மேபி அந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் சீக்கிரமாக அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. காஃபி குடித்தா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். லாங் ஸ்டடிக்கு அது ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஜூஸஸ் கொடுங்க, ஃபுட்டு பார்த்துக்கோங்க, நட்ஸ் கொடுக்கலாம், நிறைய பால் கொடுக்கலாம். ஸோ நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா படிக்கும் பொழுது சாப்பிடாமல் போய் விடுகிறார்கள். அது என்ன ஆகும்னா, எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலை வந்துவிடும். அதையும் மீறி அவர்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அது கூட பார்த்தீங்கன்னா மறப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ உணவு வந்து ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது எக்ஸாமினேஷனில். அதை பார்த்துக்கங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஃபுட் பண்ணி தான் கொடுக்கணும் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் வந்து ஹி ஹாஸ் டு டேக் ரெஸ்ட். அது நான் போன வாரமே சொன்னேன், நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு படிக்க சொல்லுங்க. அப்புறம் ஹோம் என்வாயன்மெண்ட் ஷுட் பி வெரி கோஆபரேட்டிவ், அதாவது ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே ஒரு கோஆபரேட் பண்ணி அவனை படிக்கும்படி செய்ய வேண்டும். அப்புறம் வந்து படிக்கும் குழந்தை அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்டோட உட்கார்ந்தா தான் படிக்க முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் இப்போ குழந்தையோட உட்கார்ந்து படிக்கிறீங்க, நான் பார்க்குறேன். நானும் என் குழந்தையோட உட்கார்ந்து படித்ததில்லை, ஆனால் இந்த காலகட்டாயம் நான் சொன்னது தான். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், நான் லாட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தாய்மார்கள் குழந்தையுடன் உட்காருவது தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபைன், யூ கேன் டூ இட், பட் இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாமினேஷன் டைமில் கட்டாயம் டிவி ஓடக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கங்க. கடைசியாக, ஒரு குழந்தை படிக்கும் பொழுது கீவேர்ட்ஸ் வச்சு படிக்கிறான்னு பாருங்க. அந்த கீவேர்ட் லிங்க் வேர்ட் மெத்தட் தான் நாங்கள் சொல்லித்தரோம். இந்த கீவேர்ட்ஸ் செலக்ட் பண்ண தெரிந்த ஒரு குழந்தை கட்டாயமாக எக்ஸாமினேஷனில் மறக்கவே மாட்டோம். ஸோ கீவேர்ட்னா என்னன்னா, இம்பார்ட்டன்ட் வேர்ட் இன் அ பேராகிராஃப் ஆர் அ சென்டென்ஸ். அப்போ ஒரு லெசனுக்கு 20 கீவேர்டாமே ஞாபகம் வச்சுக்கலாம் வரிசையாக. ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட், செகண்ட் கீவேர்ட், தேர்ட் கீவேர்ட். கீவேர்ட்னா நான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஒரு லெசனுக்கு 20 கீவேர்ட் ஞாபகம் வச்சுட்டு எழுதும் பொழுது அவன் மாற்றுவதற்கு அங்கு சாத்தியமே இல்லை. அதாவது மாற்றி எழுதிடுறான்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க. என் குழந்தை முதல் பாயிண்டை அஞ்சாவதாக, அஞ்சாவது பாயிண்டை முதலாகவும் மாற்றும் பொழுது அங்கே இருக்க அர்த்தமே மாறிவிடும். அப்போ என்ன செய்வாங்க, டீச்சர் குறைச்சி தான் மார்க் போடுவாங்க. அப்போது அந்த கீவேர்டு வச்சு படிக்கும் பொழுது இதுக்கு சாத்தியம், அது வந்து தப்பே பண்ண மாட்டாங்க.
அதனால் கீவேர்டு வந்து கட்டாயமாக குழந்தை பண்ணி படித்தால்தான் ஞாபகம் இருக்கும். அதை செய்யாவிட்டால் நாங்கள் அந்த முறையை கற்றுக் கொடுக்கிறோம், நீங்கள் வரலாம். இந்த கீவேர்ட் லிங்க் வேர்ட் மெத்தட்ல கடைசியாக நாங்கள் சொல்லிக் கொடுப்பது மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்றது. மைண்ட் மேப்பிங் இஸ் அன் எக்ஸலன்ட் டெக்னிக் ஃபார் மெமரி. இதை மெமரி வந்து மறக்கவே மறக்காது. உங்கள் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், மெமரி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால், இந்த மைண்ட் மேப்பிங் பண்ணும் பொழுது அந்த குழந்தை அதை மறக்காமல் எழுதுவான். இதை தான் நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஸ்டடி டிப்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்கள் குழந்தை எக்ஸாம் நன்றாக செய்வான். நான் தொடர்ந்து இதை பற்றி பேச போகிறேன். அடுத்த வாரம் வந்து டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸை பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலரோட ஒரு காலரில் நிறைய காலர்ஸ்க்கான ஒரு பதிலை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்ல முடியல. இப்போ சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் அது ரீச் ஆகிடும், உங்களுக்கும் அது பொருந்தும் என்று நினைக்கிறேன். அதாவது எல்லா விஷயங்களிலும் அத்தியாவசியமான குணம் என்றும் அத்தியாவசியம் இல்லாத குணம் என்றும் ஒன்று இருக்கிறது. இப்போ நான் எதற்கு பிறந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் தோல்வி உறுவதற்கு தான் பிறந்தேனா, வெற்றி எப்படி அடைவது என்று நிறைய கேள்விகள் வருகிறது. நான் எடுக்கும் எல்லாமே தோல்வியாகத்தான் முடிகிறது என்று நிறைய பேர் மன கஷ்டத்தில் இருக்கிறார்கள். பிரான்ஸ், அதாவது இங்கே இல்லைங்க, பல நாடுகளிலிருந்து, பல தேசங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து எனக்கு ஃபோன் வருது. என் குழந்தைகளை எனக்கு பராமரிக்க தெரியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என் குழந்தைகள் எல்லாம் தோல்வியுற்று விட்டார்கள் வாழ்க்கையில். எனக்கு பெண் குழந்தைகள் 3 பேருமே நல்ல பெரிசு வளர்ந்து கல்யாணம் பண்ணவங்க தோல்வி. ஸோ இப்படியெல்லாம் வரும்பொழுது மனது கஷ்டமாக, எனக்கே பார்த்தீங்கன்னா பாரமாக இருக்கும். டெய்லி நான் வீட்டுக்கு போகும்போது மன பாரத்துடன் போவேன். ஏன்னா அவ்வளோ காலஸ் அவ்வளோ கஷ்டத்தில் பேசுவாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃபை நீங்கள் எப்படி உணர முடியும்? இதை நான் சொல்ல கொண்டிருக்கிறேன். அத்தியாவசிய குணம், அத்தியாவசியம் இல்லாத குணம் என்று இருக்கிறது. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்திற்கு சுகர் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய அத்தியாவசிய குணம் என்ன? இனிப்பு. அத்தியாவசியம் இல்லாத குணம் என்ன? அதன் வடிவம். அதாவது சீனி எந்த வடிவத்தில் வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு படி, ஒரு ஸ்கொயராகவோ, இல்லை நுணுக்குன சீனியாகவோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாகவோ இருக்கலாம். அந்த வடிவம் என்பது அத்தியாவசியம் இல்லாத அதோட குணம், சுகரோட குணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியின் குணம் குளுமை, சரியா? அது வந்து அத்தியாவசியமான குணம். அதோட அத்தியாவசியம் இல்லாத குணம் என்ன? அது வந்து எந்த வடிவத்தில் இருக்கிற ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது எந்த இதில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த ஷேப் எடுத்துக்கும். ஐஸ் வந்து அந்த ஷேப் எடுத்துக்கும். கடைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். பனி வடிவத்திலும் ஐஸ் இருக்கிறது. ஸோ அந்த வடிவம் என்பது அத்தியாவசியம் இல்லாத குணம். எப்பொழுது நாம் இந்த ஐஸ் கட்டியை உருக்க நினைக்கிறோமோ தீயின் மூலம், அதுதான் நம்ம வந்து அதுக்கு முரண்பாடாக செய்ய முனைகிறோம் என்று அர்த்தம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துக்கும் அத்தியாவசியமான குணம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அதுக்கே இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நமக்கு அத்தியாவசிய குணம் இருக்கிறது. அத்தியாவசிய குணம்னா என்னங்க? அதாவது உங்கள் இயல்பு, நீங்கள் உங்களோட முக்கியமான குணங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இதை எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அழகாக தெரிகிறது. சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு செழிப்பு வரும். உங்கள் அத்தியாவசிய குணங்களை எப்படி கண்டுபிடிப்பது? இது வந்து திஸ் இஸ் கால் பர்பஸ் ஆஃப் லைஃப். நான் எதற்கு பிறந்தேன், இதை நான் எப்படி அதை புரிந்து கொள்வது என்று நிறைய பேர் கேட்குறீங்க. நான் வந்து என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னா இதுதான். இதை நான் தெரிந்து கொள்வதற்கு 20-25 வருடங்கள், 30 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் தொடர்ந்து இன்னும் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு தொழிலை ஆரம்பித்து பிள்ளைகளுக்கு அதை வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆர்ஃபனேஜஸ்க்கு போகிறோம், நிறைய ஸ்கூல்ஸுக்கு போகிறோம். இந்த எஜுகேஷனை வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அப்போது இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் வந்து இதை செய்வதற்கு தான் பிறந்து இருக்கிறேன். என்னுடைய இயல்பு நான் பிஸ்னஸ் பண்ணலாம், நான் வந்து ஒரு தொழில் பண்ணலாம். நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ப்ரொஃபஸராக ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுது நான் செய்வது ஒரு தொழில்.
அப்போ என்னோட இயல்பு என்ன, என்னோட முக்கியமான குணம் என்ன, நான் அதில் நன்றாக செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்கள் நீங்கள் பிறந்த பயனை அடைகிறீர்கள். நான் எதற்கு லாயக்கு, நான் எதை செய்தால் தோல்வியுற மாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு. நீங்கள் எதற்கு பிறந்திருக்கிறீர்கள், அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.